ஹாய், நான் உங்களோட வெங்கட்ரம் விக்கி டிக்கியன் காஷியன் படங்க. இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோட மீட் பண்ணிருக்கேன். அது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து கம்மியான சேலரியை பார்த்தீங்க. ஸோ நிம்மதியான வாழ்க்கைனா என்னங்க? ஸோ நாம் வந்து எப்பவுமே கொஞ்சம் சந்தோஷமாக வாழ்றது தாங்க, நிம்மதியாக செட்டில் ஆகிட்டோன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, சந்தோஷமாக வாழ்றது தாங்க. ஆனால் இது மட்டுமே கிடையாதுங்க, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கிறது தானங்க. ஸோ நம்ம சுற்றி இருக்கிறவங்க தேவையான எல்லாத்தையுமே செஞ்சு கொடுத்து சந்தோஷமாக வச்சுக்கிட்டா அதுதாங்க நிறைவான வாழ்க்கை. எல்லாருமே கேட்பாங்க, பணம் தான் வாழ்க்கையாடா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கிடையாதுங்க, பணம் இல்லைனா வாழ்க்கையே கிடையாதுன்றது தான் நிதர்சனமான உண்மைங்க. அதுவும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் பணம் இல்லைன்னா என்னங்க பண்ண முடியும், யாரும் மதிக்கவும் மாட்டாங்க, எதுவும் உனக்கு கிடைக்காதுன்றது தான் நிதர்சனமான உண்மை. கம்மியான சேலரியில் நிறைய பேர் வாழ்ந்துட்டுருக்குங்க. அந்த கம்மியான சேலரி வந்து எப்படி ஜெயிக்க போகிறோங்க, எப்படி வாழ்க்கை அடுத்த லெவலுக்கு போகிறதுன்றது தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ரெண்டு பார்ட் பார்க்க போகிறோங்க, பார்ட் 1 பார்ட் 2. இதை டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. ஸோ சண்டே மார்னிங் சந்தோஷமாக உங்களெலாம் மீட் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேங்க. கண்டிப்பாக இன்றைக்கி சொல்கிற வீடியோ வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல கான்செப்டாக இருக்கணும், அது நிறைய பேருக்கு பயன்படுன்ற ஒரு நம்பிக்கையோடு தான் இந்த வீடியோ ஆரம்பிங்க. சம்பளம் கம்மிங்க. ஸோ ஆரம்பத்தில் நான் டிகிரி முடிச்சாச்சுப்பா, சம்பளம் கம்மியாக வாங்குறேன் அப்படின்னா முதல்ல வந்து நம்ம இருக்கிற கம்பெனியில் பார்த்தீங்கன்னா நீ இருக்கிற சேலரியிலேருந்து தான் அதிகப்படுத்துவாங்க. உன்னுடைய சேலரியில் 5% இன்க்ரீஸ் பண்ணுறோம், 3% இன்க்ரீஸ் பண்ணுறோம், 10% இன்க்ரீஸ் பண்ணுறோம். நீ கம்மியான சேலரி வாங்கினா அந்த சேலரிலேருந்து 10% போகும்போது உனக்கு எப்போவுமே கம்மியாக தான் இருக்குங்க. அதிகமான சேலரி ஆச்சா அதில் இன்க்ரிமெண்ட் ஆகிறதுமே உனக்கு அதிகமாக தான் இருக்குங்க. ஸோ அதே கம்பெனியில் கம்மியான சேலரியில் வேலை செய்கிறது மிகப்பெரிய முட்டாள்தனம். தப்பாக தெரியாது, இந்த வார்த்தையை நான் சொல்கிறேங்க, ஆனால் இது நிதர்சனமான உண்மைங்க. அதுவே வந்து வேறு கம்பெனி நான் போகணும்னு ஆசைப்பட்றேன் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே என்ன சேலரி வாங்கினே அதை பேஸ் பண்ணி தாங்க அந்த கம்பெனியில் சேலரி கொடுப்போம். நீ வாங்கின சேலரியிலேருந்து 20%, நீ வாங்கின சேலரி 30% தான் கொடுப்பாங்க. அப்போ அந்த கம்மியான சேலரியில் ஒரு கம்பெனி நீ மாட்டிக்கிட்டே அப்படின்னா அது வந்து உன்னோட லைஃபையே வந்து குழப்பி விட்டுடுன்றது தான் நிதர்சனமான உண்மை. இதை நீங்கள் புரிஞ்சிக்கிட்டா போதும், நம்ம ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஸோ நாம் வந்து அதை பற்றி தான் டீட்டெயிலாக இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஐடி ஃபீல்டு டவுன் டவுன் எல்லாம் சொல்லிருப்பாங்க, அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள். ஐடி ஃபீல்டு டவுனாக இருக்கட்டும், சைலண்ட்டாக ஐடி ஃபீல்டுகளை வாங்க அள்ளி கொட்டலாங்க. ஓகேவா, ஃபீல்டெல்லாம் டவுன் கிடையவே கிடையாது, அந்நியாயத்துக்கு வாண்டடுங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவ்வளோ கொட்டி கிடக்குன்றது தான் நிதர்சனமான உண்மைங்க. யாராவது ஃபீல்டு டவுன் சொன்னாலும் ஆமான்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு படிச்சுட்டு ஐடிக்குள்ளே வந்துடுங்க. ஓகேவா, யாரெல்லாம் துரத்துறாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த பேக்டோர் பாஸையும் திருட்டுத்தனமாக இந்த டெக்னாலஜியை படிச்சவங்க மட்டும்தான் துரத்துறாங்க. அதனால் கவலைப்பட வேண்டாம், நேர்மையாக நியாயமாக போகிறவங்க. இந்த வீடியோவை ஹெச்ஆர்ஸோ கம்பெனிஸோ பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு உங்களோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எங்களுக்கு அனுப்புங்க. என்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற எம்ப்ளாயிஸே நான் தரத்துக்கு ரெடியாக இருக்குங்க, என்னோடய ட்ரைனிஸை நாங்கள் தர ரெடியாக இருக்கும். நீங்கள் என்ன கண்டிஷன் சொன்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரிங்க. ஸோ நாம் பண்ணுற 5 மிகப்பெரிய தவறுகள். 1, கமெண்ட்ஸுங்க. அடுத்தவங்க வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பான், அதை நம்ம நம்பிட்டு இருப்போம், கிடையாது. ஸோ யூடியூப்ல இருக்கிற வீடியோ பாருங்க, கமெண்ட்ஸை பார்க்காத. ஓகே, அந்த மாதிரி வந்து மற்றவங்களோட எண்ணங்களை உன் மேலே திணிக்க வச்சு தான் உன்னை தோக்கடிக்கிறாங்க. 2, சர்டிஃபிகேட் பேண்டி அலையாதுங்க. சர்டிஃபிகேட் ஒரு 50 காசு ஜெராக்ஸ் காப்பி தான், அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. தயவு செஞ்சு சர்டிஃபிகேட் பேண்டி அலையிறத விட்டுருங்க, அந்த நாலேஜை தேடி ஓடுங்க. இப்போ ட்ரெண்டிங்கே ஃபாரின் யூனிவர்சிட்டி, அந்த யூனிவர்சிட்டியில் டேட்டா சயின்ஸ் படிக்கலாம், இந்த யூனிவர்சிட்டியில் சைபர் செக்யூரிட்டி படிக்கலான்ட்டு இதுதாங்க இப்போ ட்ரெண்டிங்கே இருக்குது. ஓகே, இப்படி தான் சொல்லி ஏமாதிரி அந்த ஊரில் போய் பார்த்தீங்கன்னா அந்த யூனிவர்சி ஒரு வீட்டில் கூட இருக்காதுங்க, ஒரு பயிலும் படிக்க மாட்டான். இந்தியாவில் தான் வந்து எஜுகேஷன் ஹப்ன்றதுனால ஏமாற்றிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு வந்து வெளில வாங்க. அண்ட் 3rd 4th பார்த்தீங்கன்னா டெமோ கிளாஸுங்க. நிறைய பேர் என்ன கேட்பாங்க, டெமோ கிளாஸ் கொடுன்னு. அது நல்லா நடத்திட்டு சாதாரணமாக நடத்தலாம். ஸோ அந்த டெமோ கிளாஸை பற்றி ஏமாறதை அவாய்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலாக வந்து இந்த யூடியூப்பில் வந்து காசு கொடுத்து வாங்கிட்டு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க இல்லையா, அது எல்லாத்தையும் வந்து ஓவர் கம் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், ஒன்றே ஒன்று தான், நீ எதை வேணால் நம்பு நம்பாத. எங்கள் மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ்கிட்ட வந்து ஒரு ஐடியாவது கேட்டுக்குங்க. ஓகேவா, ஸோ கண்டிப்பாக வந்து அந்த ஃபீல்டில் ஒரு எக்ஸ்பர்ட் இருப்பாங்க, அவங்ககிட்ட போய் ஒரு ஐடியா கேட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு சரியான விஷயத்தை கொடுப்பாங்க. அதை நீங்கள் நம்பலை தவிர தயவு செஞ்சு வந்து காசு வாங்கிட்டு அட்வர்டைஸ் பண்ணுற எந்த வீடியோஸையோ எதையுமே நம்பாதீங்க. ஓகேவா, அவன் காசு வாங்கிட்டு போயிடுவான், நம்ம தான் வாழ்க்கை போயிடும். சரிங்களா, ஓகேவா. ஸோ என்னை பற்றியும் நம்ம கம்பெனியை பற்றியும் எப்போவுமே தப்பாக பேசிகிட்டு இருக்கிற என் நண்பர்களுக்கெல்லாம் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேங்க, டைம் வேஸ்ட் பண்ணிட்டுருக்கீங்க. இதை பார்த்து யாருமே நம்ப போகிறது இல்லை தம்பிகளா. சரிங்களா, டைம் வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு மேடம் நிதர்சனமான உண்மை. பேக்டோர் ப்ராசஸிங்கிற சிஸ்டத்தை இந்த தமிழ் மேலே வந்து ஒழிக்கிற வரைக்கும் நான் போராடுவேன். நீ என்ன வேணால் என்னை பற்றி தப்பாக பேசு, நீ என்ன வேணால் பண்ணிக்கிங்க, யா என்ன வேணால் பண்ணுங்கள், நான் பண்ணுவேன், என்னன்னு என்ன நான் பண்ணுவேன், அவ்வளோதான், போங்க. கோபமாக இருக்கேன் உண்மையாக.
சரி ஓகே, இது என்னுடைய இலக்கிய நம்ம கம்பெனிலே படிச்சுட்டு நம்ம கம்பெனிலே ஒர்க் பண்ணி எனக்கு ப்ராஜெக்ட்லாம் பண்ணி என் கிளைண்ட்டு கிட்ட வந்து பிஸ்னஸை கொண்டு வந்த என்னுடைய எம்ப்ளாயிஸ் எல்லாருமே வணக்கம் தம்பிகளா, நீங்கள் நான் நம்பி வந்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நீங்கள் இப்போ மென்மேலும் வளர்ந்துருக்கீங்க, பெரிய பெரிய கம்பெனியில் பிளேஸாக இருக்கீங்க, நான் வாழ்த்துக்களை உங்களுக்கு சொல்லிடுறேங்க. சரி ஓகே, நீங்கள் யாராவது என்கிட்ட படிக்கணும் கைடன்ஸ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ண முடியுங்க. எப்படி நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறீங்க, ரொம்ப சிம்பிள் தாங்க. இது என்னுடைய மெயில் அடிங்க, இதில் காண்டாக்ட் பண்ணலாம். மெயிலில் கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். அப்படி இல்லை, இதெல்லாம் ஒரு நம்பரை மட்டும் ஆஃபீஸ் டைமில் மட்டும் கால் பண்ணி நீங்கள் பேசலாம், கால் எடுக்கலாம், வாட்ஸ்அப் பண்ணுங்க, நாங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். இது இல்லாமல் ஆஃபீஸில் தான் நான் இருப்பேன், சென்னையில் மட்டும்தான் இருப்பேன். ஒரு பயிலும் சாக்லேட் எடுத்து வர மாட்டீங்க, தயவு செஞ்சு எடுத்துட்டு வாங்க இன்மெண்ட்டாவது. ஸோ சென்னையில் மட்டும்தான் இருப்பேன், வாங்க நம்ம சாக்லேட் தான் எடுத்துகிட்டு வாங்க, சாப்பிட்டுட்டே பேசுகிறோம். இது என்னோட இன்ஸ்டா அக்கௌண்ட்டுங்க, இந்த ஃபாலோ பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த அக்கௌண்ட்டில் இந்த ஃபோட்டோ இருக்கும் பார்த்துட்டு உங்கள் டீட்டெயிலாம் போட்டு மொபைல் நம்பர் அனுப்புங்க, அண்ணன் அவன் பேசுகிறேங்க. சரி ஓகே, வாங்க 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 நம்ம கதைக்குள்ளே போகலாமா. என்னையா கதை சொல்ல போகிறேன், சராசரி மனிதனின் சம்பளம் இப்போதைக்கு எவ்வளவு அப்படிங்கன்னா, ஒரு 23 வயசில் வந்து டிகிரி நம்ம முடிச்சிடணும்னு வச்சுக்கலாம். ஓகேவா, நீங்கள் சொல்ல மாஸ்டர்ஸ்லாம் 23 வயசு ஆவரேஜாக சொல்கிறோம்ப்பா, ஓகேவா, மாஸ்டர்ஸ்லாம் பண்ணாதீங்க, ஓகேவா. 23 வயசில் வந்து டிகிரி முடிச்சுறீங்க, முடித்த உடனே 28 வயசில் அதாவது 5 வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக 50,000 மேலே போயிடணும். சார் நான் 50,000 வாங்கலாம், தயவு செஞ்சு வேலையை பண்ணாத, உயிரை வாங்கிட்டு இருக்காத, வேலையை பண்ணாத. அந்த வேலையை 50,000 ரூபா சம்பளம் இருந்தால் தான் கல்யாணம் பண்ண முடியும், லோன் எதனா இருந்துச்சு எஜுகேஷன் லோன் அடைக்க முடியும், ஒரு வீடு வாங்குறதுக்காக ஒரு லோனை போட முடியும். ஒரு 28 வயசில் இந்த சம்பளத்துக்கு கம்மியாக வாங்கினா தயவு செஞ்சு அந்த வேலையை விட்டுருங்க தம்பிகளா, ஓகே, தயவு செய்ய வாழ்க்கை எடுத்துகிட்டு இருக்காதிங்க. 33 வயசில் 100,000 ரூபா கண்டிப்பாக வரணும். சார் 100,000 ரூபா எதுக்கு சார் கேங்க, வீடு வாங்கணும் சரிங்களா, வீட்டு செலவு, மேரேஜ் ஆகிருக்கும், குழந்தை நிற்கணும், குழந்தைக்கான செலவுகள், சம்திங் எதிர்த்து மேரேஜ் லைஃபுங்க, அப்புறம் ஒய்ஃப்கான செலவுகள், குழந்தைங்களுக்கான செலவுகள்னு 100,000 ரூபா இருந்தால் தான் ஆவரேஜாக வந்து நம்ம ஒரு சராசரியாக ஒரு நார்மல் வாழ்க்கையை வாழ முடியும், ஓகேவா. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து ஒரு 38 வயசுக்குள்ள 1,50,000 ரூபா பக்கம் சம்பாதிச்சுனா மட்டும்தான் உனக்கான ஃபியூச்சர் சேவிங்ஸுங்க. உடம்பு சரியில்லாம சுகர் பிபி ரெகுலராக இருந்தது எல்லாருக்கும் சரிங்களா. குழந்தைங்களோட படிப்புங்க, உங்களுக்கு தெரியும் ஃபீஸ் எவ்வளோன்ற, 1,50,000 2,00,000 வருஷத்துக்கு வருதுங்க. அப்போ எப்படிங்க கட்ட முடியும், நீ ஃபீஸ் எல்லாம் கட்டி ஃபீஸ் ஸ்கூல் ஃபீஸ் மட்டுமா கட்ட போகிறோம், போகிறதுக்கான ட்ராவலிங், குழந்தைங்களை கூட்டு போய் விடுறதுக்கு, குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸுங்க, எக்ஸ்ட்ரா கிளாஸுங்க, ஸ்போர்ட்ஸு, டியூஷனு, எங்கே போகிறது, இவ்வளவும் நம்ம செலவு பண்ணி ஆகணும். அப்போது ஒரு மிடில் கிளாஸாக நீ வாழ்கிறதுக்கே உன்னோட 28 வயசில் 50,000 33 வயசில் 1,00,000 38 வயசில் 1,50,000 வாங்கி ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா வந்து ஏதோ ஒரு இழந்துக்கிட்டே தான் இருப்பீங்க, ஏதோ ஒரு தியாகத்தை பண்ணிட்டு தாங்க இருக்கணும், ஏதோ ஒன்று நம்மக்கிட்ட இல்லைங்க. நீ சராசரியாக வாழ்கிறதுக்கான ஒரு விஷயங்கள் இல்லை இந்த ஜென்ரேஷன்லங்க, ஓகேவா. சரி பரவாயில்ல, எப்படி சார் சம்பளம் நமக்கு இன்க்ரீஸ் ஆகணுன்ற ஒரு சராசரி மனிதனுக்கான தேவையான மாத வருமானத்தை பற்றி பேசலாங்க. மாத வருமானம் பார்த்தீங்கன்னா வந்து மொதல் வருஷம் கண்டிப்பாக ஒரு 15,000 பர் மந்தில் இருந்தால் பிரச்சனை கிடையாது, ஆனால் 2வது வருஷம் கண்டிப்பாக வந்து நீ 20,000 மேலே போயிருக்கணும். அண்ட் 3வது வருஷம் பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக 30,000 மேலே போயிருக்கணும். 4வது வருஷம் நீ வேலை செய்யும் போது கண்டிப்பாக 40,000 மேலே போயிருக்கணும். அண்ட் 5வது வருஷம் கண்டிப்பாக 50,000 மேலே வாங்கியிருக்கணும். ஸோ உன்னோட 28வது வயசில் நீ 50,000 வாங்கியிருப்ப, அப்படி வரலையா தயவு செஞ்சு வேலையை மாற்றிடு. சரிங்களா, இந்த மொதல் வருஷமே உனக்கு தெரிஞ்சிடும், மொதல் 2 வருஷத்துக்கு உனக்கு பேட்டர்ன் தெரிஞ்சிடும். 3வது வருஷம் 30,000 வரலன்னு வச்சுக்கேன், ஓகே இது நமக்கு தேராது அப்படின்னு முடிவு பண்ணிவிடு, கிளம்ப ஆரம்பிச்சிடு. சார் உன்னோட ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிடு, லைஃப்பை முடிவு பண்ணிவிடு. 25-26 வயசில் நீ முடிவு பண்ணு. ஏன் சார் 25-26 வயசில் முடிவு பண்ண சொல்கிறீங்கன்னா அது இளமை பருவங்க, இந்த இளமை பருவத்தில் மட்டும்தான் நீ சீக்கிரமாக வேறு ஏதாவது அடாப்டேஷன் சொல்லுவாங்க. சார் 40 வயசில் அடாப்டேஷன் வராதுங்க, உட்காந்து 7 மணி நேரம் படிக்கணும், இந்த ஃபீல்டுக்கு போகணும், இதுக்கு அலையணும், இதுக்கு இன்டர்வியூ பண்ணணும், வராதுங்க. ஸோ இளமை பருவத்திலேயே வந்து நீங்கள் டக்குன்னு ஜம்ப் அடிச்சிடணுங்க, ஓகேவா. 30 வயசு வரைக்கும் உன்னோட இளமை பருவம் தான், ஒரு இளைஞன் சொல்லுவாங்களா, ஓட ஆட எல்லாத்துக்கும் ரெட்டியாக இருக்கிற ஒரு இளைஞங்க, அதுக்குள்ளே நீங்கள் ஜம்ப் அடிச்சிடணுங்க, ஓகேவா. சரி ஓகே சார், ஐடி எனும் மாயாஜாலம்ன்றாங்களே, என்ன சார் ஐடியிலனா அப்படி கொட்டு தானே, என்னையா சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து மொதல் வருஷம் ஐடியில் 25,000ங்க. அந்த ஸ்டார்டிங் சேலரியே நீ அதிகமாக போயிட்டேன்னு வச்சுக்கேன், உனக்கு அடுத்தடுத்து வர சேலரிலாம் ஹெவியாக தான் இருக்கும், அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. அந்த நார்மலாக ஒரு மெக்கானிக்கல் சிவில் பிபிஏ பிகாம் இவங்களாம் வந்து 2 வருஷத்தில் சம்பாதிக்கிறத இவன் மொதல் வருஷத்தில் சம்பாதிச்சிருவான், அவன் 3 வருஷத்தில் சம்பாதிக்கிறது அவன் 2வது வருஷம் சம்பாதிச்சிருவான். அதுக்கப்புறம் பாருங்கள், 3வது வருஷத்தில் 40,000 போயிடுறாங்க, 4வது வருஷத்தில் வந்து 50,000 போயிடுவான், 4 வருஷம் ஐடியில் இருந்தால் போதும், அடிச்சு பிடிச்சி ஏதாவது ஃபாரின் இதெல்லாம் போனான்னா உன் மாத சம்பளம் எவ்வளோ தெரியுமா, 5,00,000 பர் மந்த்துங்க, 5,00,000 ரூபா பர் மந்த்துங்க. ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 60,00,000 ரூபா சம்பாதிப்பேன். அசா ஏங்க, ஐடியில் இருக்கிறவன் ஏங்க வீடு வாங்கிறான், கார் வாங்கிறான், பணக்காரனாக இருக்கான், ஏங்க கொட்டும் பணம், கொட்டும் பண்ணுங்க ஃபாரின்லாம் நீங்கள் போயிட்டீங்கன்னா, ஓகேவா. 1 வருஷத்துக்கு 60,00,000 வச்சுக்கலாம், ஓகே 2 வருஷத்துக்கு எவ்வளோங்க அது, 1,10,20,00,000 ஐயா, 50,00,000 செலவு பண்ணியா ஃபாரினில், 2 வருஷத்துக்கு 50,00,000 ரூபா போதுங்க, 2 வருஷத்துக்கு 50,00,000 ரூபாங்க,
பத்து வருஷம் இரு, அஞ்சுக்கு ஒரு ரூபா எடுத்துகிட்டு வா, செட்டில் ஆகிடு, இதுக்கு மேலே எதுக்கு உழைக்க போகிற, பத்து வருஷம் தாங்க ஐடியில் வேலை செய்யணும், 35 வயசில் அவன் 10 கோடி ரூபா செலவு என்ஜாய் 10 கோடி ரூபா சம்பாதிச்சு செட்டில் ஆகிடுவான். அதுக்கப்புறம் சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க, சும்மா இருக்க முடியாது இல்லையா, பட் ஆனால் வந்து ஈஸியாக செட்டில் ஆக முடியுங்க. அதனால தான் ஐடிக்குள்ளே எல்லாம் போக நினைக்கிறாங்க. சரி, ஓகே, நம்மளுடைய 5 கேரியர் ட்ரிக்ஸ் என்ன இன்னைக்கு பார்க்க போகிறோம், பார்க்கலாமா? சார், மொதல் கேரியர் ட்ரிக்ஸ் என்ன, வந்து தயவு செஞ்சு வந்து தப்பான ஃபீல்டில் இருக்கியா, ஃபீல்டை மாற்று. எனக்கு பிடிச்ச ஃபீல்டு, பிடிச்ச ஃபீல்டில் ஒர்க் பண்ணாத. நான் அடுத்த வீடியோ தான் போட போகிறேன். பிடிச்ச ஃபீல்டில் ஒர்க் பண்ணாத, பணம் சம்பாதிக்கிற ஃபீல்டில் ஒர்க் பண்ண. பணம் சம்பாதிச்சிரு, அப்புறம் பிடிச்ச ஃபீல்டுக்கு போ. பணம் தான் முக்கியம் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் நீ உன் வாழ்க்கையில் என்ன வேணால் முடிவு பண்ணிக்கோ. ஏன்னா நீ சுற்றி இருக்கவங்களை சந்தோஷப்படுத்திட்ட, உனக்கு தேவைகளை நிவர்த்தி பண்ணிக்கிற, அப்போ நீ என்ன வேணால் பண்ணலாங்க. ஸோ ஃபீல்டை மாற்றுங்க. ரெண்டாவது, கம்பெனியில் வந்து சம்பளம் தரலையா, கம்பெனியை மாற்று, இல்லை ஜாபை மாற்று. என் நமக்கு தேவை வந்து அல்டிமேட்டாக வந்து நம்ம ஃபேமிலியும் நாமளும் சந்தோஷமாக இருக்கணுங்க. தேவைகளையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய அளவுக்காவது இருக்கணுங்க. ஸோ கம்பெனி மாற்றுங்க. அண்ட் மூணாவது பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் சம்மந்தமாக படிங்க. ஸோ இன்றைக்கி ஐடி தாங்க ட்ரெண்டிங், அண்ட் ஐடி தாங்க பூமிங், ஐடி தாங்க கொட்டும் பணம். ஓகேவா? ஏதோ ஒரு விதத்தில் வந்து கம்ப்யூட்டர் சம்மந்தமாக படிச்சுன்னா உனக்கு லைஃப் சூப்பராக இருக்குங்க. அண்ட் நாலாவது முக்கியமான விஷயம், தயவுசு எவன் பேச்சு கேட்காத. அடுத்து வந்து இல்லைக்கு ஏன்டா இதை பண்ணுறேன், ஏன்டா அதெல்லாம் உன்னால் முடியாது, முடியாது, முடியாதுன்னு சொல்லி சொல்லியே நம்மளை ஒழிச்சிடுவாங்க. தயவு உன்னால் முடியுங்க. யா ஏங்க முடியாது, நம்மளால் ஏங்க முடியாது நீங்கள் நினைக்கிறீங்க? எல்லாரும் பண்ணும்போது ஏங்க என்னால் பண்ண முடியாது? ஏன் மெக்கானிக் இருக்கிறோம் ஐடிக்குள்ளே வர முடியாதா, பிபி இருக்கிறோம் ஐடிக்குள்ளே வர முடியாதா, பாலிடெக்னிக்கில் படிக்கிறாங்க டிப்ளமாங்க ஏங்க பண்ண முடியாது, ஏங்க வர முடியாது? வர முடியுங்க. திறமை இருக்கணுங்க, இங்கே வேலை இருக்குங்க. முதல்ல அதை நீங்கள் நம்புங்க, எவன் பேச்சும் கேட்காதீங்க. இல்லைன்னா தப்பாக கைட் பண்ணி விட்ருவோம், இதை படி அதை படி தப்பாக கைட் பண்ணி விட்ருவானுங்க. ஓகேவா? அண்ட் அஞ்சாவது ஒன்றே ஒன்று தாங்க, தூக்கமே வரக்கூடாதுங்க. லைஃப்பில் நான் ஏன் ஜெயிக்கிறேன்னு துடிங்க, போராடுங்க, திங்க் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையை பற்றி திங்க் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களோட வெற்றியை நோக்கி போவீங்க. நான் இன்றைக்கி ஜெயிச்சே ஆகணும்னு போராடுங்க, கண்டிப்பாக வந்து நம்ம ஜெயிக்குவோம். உங்களை நீங்கள் நம்புங்க. அந்த மாதிரி நீங்கள் நம்புனீங்கன்னா போதும், நீங்கள் ஜெயிக்கிறத யாராலையும் தடுக்க முடியாதுங்க. ஸோ நீங்கள் படிக்கக்கூடாத கோர்சஸில் அதெல்லாம் உங்களுக்கு நான் லிஸ்ட் பண்ணி காமிக்கிறேங்க. ஓகே. ஸோ நிறைய பேர் கேட்குற ஒரு கேள்வி என்னென்னு கேட்டிங்கன்னா, வந்து என்ன சார் படிக்கிறதுனா, ஐடிக்குள்ளே இருக்கிறவங்க படிக்கக்கூடிய கோர்சஸ் இதெல்லாங்க, நான் ஐடியில் இருக்கிறவங்க இந்த கோர்சஸ்லாம் படிக்காதீங்க, இதெல்லாம் திருட்டுத்தனமாக உள்ள உங்களை நுழைக்கிறதுக்கான கோர்சஸ்ங்க, இதில் நேர்மையாக நீங்கள் போகவே முடியாதுங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் பாருங்கள், 98% இப்போ ட்ரெண்டிங் இந்த எஸ்கியூல் பிஎல்எஸ்கியூல் தான், 95% வரைக்கும் எல்லாம் ஏமாற்றி தான் உள்ளே போயிருக்காங்க. அவங்கள தான் இப்போ தூக்கிட்டுருக்காங்க, இந்த ரெசஷன் சொல்கிறாங்க இல்லையா, அதை இவங்கள தான் தூக்கிட்டுருக்காங்க. ஓகேவா? ஒருத்தர் வந்து ஒரு சென்டருக்கார வந்து இந்த கோர்ஸ் ஏதாவது சஜஸ்ட் பண்ணனா, உங்கள்கிட்ட ஒரு 3-4 லட்சம் பிடுங்க போகிறான்னு அர்த்தங்க. ஓகே, அது மட்டும் முதல்ல புரிஞ்சுக்குங்க. ஓகேவா? ஸோ 20,000-30,000 சொல்லி ஆரம்பத்தில் சேர்த்து விட்டுட்டு அதுக்கப்புறம் குறைஞ்ச 5-6 லட்சம் பிடிக்கிடுவாங்க, கழுத்துக்கு செயின் இருந்துச்சுனா அதிகமாக வாங்குவாங்க. ஓகேவா? ஸோ தயவு செஞ்சு இந்த கோர்ஸை அவாய்ட் பண்ணுங்கள். நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா இதில் ஏதாவது டெக்னாலஜி எடுத்து படிங்க. இங்கே பாருங்கள், எல்லா கோர்ஸுமே அருமையான கோர்ஸ் தான், எல்லா டெக்னாலஜி அருமையான டெக்னாலஜி தாங்க. இவங்க இதை இந்த சிஸ்டத்தையே உடச்சிட்டாங்க, இந்த பேக்டோர் ப்ராசஸிங்னு 5 லட்சரூபா கொடுத்தினா இன்டர்வியூ அட்டன் பண்ண தேவையில்லை, திருட்டுத்தனமாக உள்ள நுழைச்சிடுவாங்க கம்பெனிக்குள்ளே. ஸோ இந்த மாதிரி நடக்கிறதோடு தான் இந்த ஐடி இண்டஸ்ட்ரி அழிஞ்சிட்டு இருக்கிறதா நிதர்சனமான உண்மைங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிங்க, ஒரு பெரிய நம்பிக்கையோட இந்த வீடியோ நான் முடிக்கிறேங்க. நீங்கள் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஒரு என்னங்க, நல்லதை பகிர்வோம், நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நாம் வீழ்ந்தாலும் நம் இனம் வாழட்டுங்க. வாழ்க தமிழ். திஸ் இஸ் வெங்கட் சைனிங் ஃப்ரம் விக்கி டிக்கின் காஷன் பண்ணுங்கள். இது எல்லாமே ஒரு சோஷியல் நெட்ஒர்க் சேனல், எதில் வேணால் ஜாயின் பண்ணிங்க. இந்த நம்பரில் எதனால் ஒன்று கால் பண்ணுங்கள், நாம் பேசலாங்க. அண்ணன் உங்களுக்கு எந்த உதவியாக பண்ண ரெடியாக இருக்குங்க. ஒரு நாள் என் சமுதாயம் ஆண்ட ஒரு பெரிய நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிக்கிறேங்க. நாம் ஆகிட்ட நீங்களும் ஆகிட்டு நம்மளும் சேர்ந்து ஒரு புது சமுதாயத்தை உருவாக்கலாம். அது நேர்மையான நியாயமான சமுதாயமாக இருக்குங்க. பேக்டோர் ப்ராசஸிங்கிற இந்த சிஸ்டத்தை ஒழிக்கிற வரைக்கும் கடைசி வரைக்கும் நான் போராடுவேங்க. என் கூட சேர்ந்து நில்லுங்க. நம்மளை பற்றி தப்பாக பேசுகிறத பற்றி தான் திங்க் பண்ணாதீங்க. ஒரு நாள் அடிபடுவோம், ஆனால் இந்த தமிழ் மண்ணிலேருந்து ஒரு நல்ல ஒரு கெட்ட விஷயத்தை நம்ம அழிச்சேன்ற ஒரு பேரோடு நம்ம நிற்போங்க. ஓகேவா? யார் என்ன வேணால் பேசிட்டுங்க, பார்த்துக்கலாங்க. நான் இருக்க அண்ணன் உங்க கூடங்க. நன்றி.